ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது கொஞ்சம் கம்பெனிஸ் பற்றி பேச போகிறோம். நம்ம ஜெனரக ஆட்ஸ் வந்து கொஞ்சம் பிரேக் விட்டுருக்காங்க, க்ளோஸ் ஆகிடுச்சின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஓகேவா, நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுக்கு அது ஒரு உதவி இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு அதனால் ஒரு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா, நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்கை கொடுத்துருக்கோம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, இப்போ நம்ம வந்து இப்போ எதை பற்றி பேச போகிறோம்னா, அந்த ஆன்லைன் கம்பெனிஸ் வரிசையாக ஒவ்வொன்றா க்ளோஸ் ஆகிட்டுருக்கு, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஓகேவா, இப்போ வரிசையாக ராயலோ, எஸ்பிஓ, டபிள்யூடிஎம், அந்த ஜனதக ஆட்ஸ், அப்படி ஒவ்வொரு கம்பெனிஸ் க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. ஒரு பக்கம் கம்பெனிஸ் வந்து க்ளோஸ் ஆகிட்டு வருது, ஒரு பக்கம் மூளைக்கு ஒரு மூணு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இந்த ஒன்று சொல்லிக்கிறேன், அதாவது இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோலாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இதான வீடியோ தான். உங்களுக்கு டைம் இருந்தால் மட்டும் பாருங்கள், இல்லைனா பார்க்க வேண்டாம், ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஓகேவா, அதாவது இந்த கம்பெனிஸ் எல்லாமே மேக்ஸிமம் எல்லாருமே உள்ளே வர்றது எப்படின்னா, ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொன்று சொல்லுவாங்க. அதாவது நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், அதுலேருந்து நான் இன்கம் எடுக்கிறேன், இதுலேருந்து இன்கம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இது சொல்லுவாங்க. ஒவ்வொரு எம்டிஸ் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இதில் குறிப்பிட்ட கம்பெனிஸ் பற்றி நான் சொல்ல வரல, சரியா? எந்த கம்பெனியும் டார்கெட் பண்ணி அந்த மாதிரி விஷயங்களும் நான் பேச வரல. அதாவது எல்லா கம்பெனியுமே என்ன பண்ணுறாங்க தெரியுமா, எல்லா கம்பெனியுமே ட்ரேடிங் தான், சரியா? உடனே கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க, உனக்கு எல்லா மயிரும் தெரியுமா, அந்த தப்பாக பேச நினைக்க வேண்டாம், இது சொல்கிறத சொல்கிறேன், உனக்கு எல்லாமே தெரியுமா, நீ எல்லாம் தெரிஞ்சது போல் பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 90% எல்லாருமே ட்ரேடிங் தான் பண்ணுறாங்க, சரியா? ட்ரேடிங் பண்ணி தான் இன்கம் கொடுக்குறாங்க. இந்த கம்பெனிஸ் வந்து க்ளோஸ் ஆகுதுன்னா ட்ரேடிங் தான், ட்ரேடிங்கில் வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சுன்னா அவங்க அடைச்சிட்டு ஓட தான் பார்ப்பாங்க, சரியா? அதே போல் 2000 ரூபா கட்டினா டெய்லி 50 ரூபா அந்த மாதிரி, அப்புறம் வந்து 2500 ரூபா கட்டினா டெய்லி 50 ரூபா, 3000 ரூபா கட்டினா 50 ரூபா. இந்த இன்கம்லாம் வந்து மக்கள் வந்து அதிகமான மக்கள் உள்ளே வரும்போது தான் கஷ்டங்கள் இருக்கும், சரியா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் சரசரதான் இன்கம் வந்துகிட்டே தான் இருக்கும், எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் கிளியராக இன்கம் எல்லாமே வந்துட்டு தான் இருக்கும், சரியா? இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த கம்பெனிஸில் வந்து லாஸஸ் வரும், 90% லாஸஸ் வரும் தெரிஞ்சு தான் மக்கள் ஜாயின் பண்ணுறாங்க, எல்லாமே தெரிஞ்சு தான் இப்போ உள்ள மக்கள் ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் வந்து எல்லோருமே பண்ணுற தப்பு என்னென்னா, ரொம்ப லேட்டாக ஜாயின் பண்ணுறீங்க. ஒரு கம்பெனி இப்போ வந்து 3 மாதம் ஆகிடுச்சா, சில பேர் இப்போவும் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. அதாவது என்ன மெசேஜ் பண்ணுறாங்கன்னா, ப்ரோ ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட், உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட்லாம் இருக்கிற கம்பெனி பார்த்து எனக்கு சொல்லுங்கள் ப்ரோ, இல்லைனா ப்ளேஸ்டோரில் இருக்கிற கம்பெனிஸ் பார்த்து, ப்ளேஸ்டோரில் இருக்கிற ஆப்ஸை பார்த்து எனக்கு சொல்லுங்கள் ப்ரோ, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், அதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் ஓகே, எனக்கு ஒரு ப்ராப்பரான இன்கம் கிடச்சா போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கீங்க. முதல்ல இந்த விஷயத்தை விட்டுருங்க, சரியா? ப்ளேஸ்டோரில் இருந்தால் அவன் மூடிட்டு ஓட மாட்டான் அந்த மாதிரி விஷயமே கிடையாது, ஓகேவா? ப்ளேஸ்டோரில் இருந்தால் மூடிட்டு ஓட மாட்டான், ஜிஎஸ்டி உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் அவன் மூடிட்டு ஓட மாட்டான் அந்த மாதிரிலாம் இல்லை. அவன் மூடிட்டு ஓடணும்னு நினச்சா ஓடிட்டு போயிட்டே இருப்பான், சரியா? அதை நம்ம யாருக்கிட்டையும் போய் கேட்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை ஜாயின் பண்ணி விட்ட இன்ட்ரடியூஸர் வந்தும் அதே நிலைமையில் தான் இருப்பான், என்ன ஜாயின் பண்ணி விட்ட அவனும் அதே நிலைமையில் தான் இருப்பான், சரியா? இப்போ வந்து இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணிட்டால் உங்களுக்கு லாஸஸ் வரவே செய்யாது, எந்த கம்பெனினாலும் சரி. நம்ம தமிழ்நாடு கம்பெனி, சரியா? ஆனால் ஹிந்திக்காரன் கம்பெனியே சொல்லவே இல்லை, எல்லோரும் அப்படி நினச்சிடாதீங்க. தமிழ்நாடு கம்பெனிஸில் ஸ்டார்டிங்லேயே ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா எந்த லாஸுமே வராது. இந்த 2-3 மாதம் கழிஞ்சு ஜாயின் பண்ணுறோம் மட்டும்தான் அதில் லாஸ் பண்ணுறான். நல்லா எல்லா கம்பெனியுமே நோட் பண்ணி பாருங்கள், சரியா? தமிழ்நாடு கம்பெனிஸில் சிலவன் வந்து அடைச்சிட்டு ஓடணும் அந்த மாதிரி இந்த மைண்ட் செட்டில் வரவே மாட்டான், ஆனால் சூழ்நிலை அவனை அடைச்சிட்டு ஓட வைக்கும், சரியா? ஸ்டார்டிங்கில் எல்லாமே நல்லா தான் இருக்கும், ஓகேவா? அதே போல் அவன் அடைச்சிட்டு ஓடணும் அந்த மைண்ட் செட்டில் வந்தாலும் கிட்டத்தட்ட 3-2 மாதம் ஆகிடும், அதுக்குள்ளே நம்ம போட்ட இன்கம்லாம் எடுத்துடலாம். அதாவது இப்போ வரிசையாக க்ளோஸ் ஆச்சு இல்லை, இந்த க்ளோஸ் ஆன கம்பெனிஸ் எல்லாமே ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணவங்களுக்கு யாருக்குமே லாஸ் இல்லை. மொத்தம் ஓப்பனாக சொல்லணும்னா, ஆன்லைன் ஜாப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாப்பில் நம்ம 5000-2000 ரூபா போடுறோன்னு வைங்களேன், நம்மளே எதிர்பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் அதில் 15000-20000 வரைக்கும் எடுத்திருப்போம். ஒரு ஜாப்பில் நம்ம 2000 போடுவோம், அவன் அடுத்த நாளே அடைச்சிட்டு போவான், இல்லை அடுத்த வாரமே அடைச்சிட்டு போவான். இதுதான் ஆன்லைன் ஜாப், ஓகேவா? இதை தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள்,
சரியா? நீ எந்த ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் அந்த ஜாபில் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்ளினருக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நீங்கள் கொடுக்க போகிறதில்ல. சரியா? இப்போ 2000 போட்டு 10000 எடுத்தாலும் நீங்கள் 8000 நீங்கள் யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல. அதே இதில் 2000 போட்டு அவன் அடுத்த நாளே அடைச்சிட்டு போனாலும் அது உங்களுக்கு லாஸ் தான். அதை நீங்கள் அதை உங்களுக்கு யாரும் தரப்போகிறதும் இல்லை. அது நல்லா புரிஞ்சுக்கணும், ஓகேவா? அப்புறம் வந்து லாஸ் ஆனாலும் அதை ஏற்றுக்கணும், ப்ராஃபிட் வந்தாலும் அதை ஏற்றுக்கணும். இந்த மனநிலைமை இருந்தால் மட்டும் ஆன்லைன் ஜாபில் ஜாயின் பண்ணுங்கள். இல்லாமல் முதல்ல இந்த ப்ளே ஸ்டோரில் இருந்தால் ட்ரஸ்டடு, அந்த ஜிஎஸ்டி உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த இதெல்லாம் இருந்தால் ட்ரஸ்டட் கம்பெனி, இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணால் நம்ம அம்பானிக்கு அடுத்த வீட்டில் போய் இருந்துடலாம், அந்த மாதிரி விஷயங்களை கைவிட்டுருங்க. சரியா? அப்படி நினைக்கவே செய்யாதீங்க. எது வேணால் எப்போ வேணால் என்ன நடக்கலாம், ஓகேவா? ஸ்டார்டிங்லே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு கம்பெனிலையும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இது வரைக்கும் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், ஓகேவா? உங்களுக்கு எப்படி வேணால் இருக்கலாம், என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஸ்டார்டிங்லேயே ஜாயின் பண்ணால் எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. அதே போல் 2 மந்த்ஸு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கும். அந்த 2 மந்த்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்துட்டுருக்கும். அதாவது 2000 பேர் உள்ளே இருக்கும்போது அவனுக்கு வித்ட்ரால் போடுறதும் ஈஸி, பணம் கொடுக்குறதும் ஈஸி. 2000 பேருக்கு மேலே வரும்போது வரும்போது தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். இப்போவும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நல்ல கம்பெனிஸ் இருக்க தான் செய்யுது, வித்ட்ரால்ஸ் கரெக்டாக வந்துட்டே தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். சரியா? இப்போ வந்து மூளைக்கு ஒருத்தன், அதாவது என்னென்னா அவனாக ஒரு சாஃப்ட்வேரை சொல்லி க்ரியேட் பண்ணுறான், பிளானை போடுறான், அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறான், 2 வித்ரா கொடுக்குறான், அடைச்சிட்டு ஓடுறான். நல்ல கம்பெனிஸ் இருக்குது, ஓகேவா? அதான் சொல்லிட்டேன்ல, லாஸ் ஆனாலும் அதை ஏற்றுக்கணும், ப்ராஃபிட் வந்தாலும் அதை ஏற்றுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் ஆன்லைன் ஜாபில் ஜாயின் பண்ணுங்கள். அப்புறமா வந்து ஜெனரக் ஆட்ஸ் வந்து க்ளோஸ்டா ப்ரோ? எனக்கு வந்து டெய்லி மெசேஜ் இப்போ வந்து ஒரு 10ஆம் தேதியிலேருந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது ப்ரோ, ஜெனரக் ஆட்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சா, என்னாச்சு ப்ரோ, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, அடுத்தடுத்த நாளாக வித்ரால்லாம் வந்துட்டு தானே இருந்து ப்ரோ, என்னாச்சுன்னு மெசேஜ். அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இந்த மாதம் 30ஆம் தேதி, அதாவது நியூ இயர் நமக்கு 2024 ஜனவரி 5ஆம் தேதிக்குள்ளே, அதாவது இப்போ அவங்க போட்டு நம்ம எடுத்துருப்பாங்க லாஸ்ட்டாக ரீசெண்டாக ஜாயின் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரீஃபண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது அமௌண்ட் தந்துடுவோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துக்கு சைட்டு ஓப்பன் ஆகாது, ஓகேவா? சைட்டு ஓப்பன் ஆகலை, சைட்டு க்ளோஸ் ஆகி தான் இருக்கும், அமௌண்ட்டு தந்துடுவேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? அதனால் வந்து யாரும் பயப்பட வேண்டாம், அமௌண்ட்டு கிடச்சிரும், எனக்கு நம்பிக்கை இருக்குது எல்லாருமே அமௌண்ட்டு கிடச்சிரும். அதில் வந்து இதுலேயும் நல்லா புரிஞ்சுக்கோ, நல்லா கேட்டுவங்க. ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணவெல்லாம் 2000 ரூபா போட்டவன் 5000 எடுத்தோன்னு இருக்கான், 2000 போட்டு 15000 போட்டவனு எடுத்தவனு இருக்கான். லாஸ்ட்டாக இப்போ ஜாயின் பண்ணுறவன் தான் தவிச்சிட்ருப்பான், போட்ட அமௌண்ட் என்னாச்சோன்னு தவிச்சிட்ருப்பான். அதாவது ஸ்டார்டிங்லேயே ஜாயின் பண்ணோம், இப்போ என்ன நினச்சிட்ருப்பான், நமக்கு அமௌண்ட் வந்தாச்சு, இனி எவன் சேர்த்துனா நமக்கு என்ன, அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. சரியா? அப்புறமா வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறமா வந்து இப்போ உங்களை ஒரு அப்ளையர் சேர்த்து விட்ருப்பாங்க, அவங்க வந்து பெரிய லீடராக இருக்க மாட்டாங்க, 2 பேர் சேர்த்துருப்பாங்க, இல்லைனா அவங்களுக்கு மேலே இருக்கும் 2 பேர் சேர்த்துருப்பாங்க, அப்படி 2 பேர் சேர்த்துருப்பாங்க. இப்போ வந்து ஒரு ஆப் வந்து எல்லா ஆப்புமே வந்து எப்போவுமே கிளியராக இருக்காது. சரியா? சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். அதை மாற்றும்போது இது டொமைன் அந்த இந்த சேஞ்ச் ஆகும், சாஃப்ட்வேரில் ஒவ்வொன்று மாற்றும்போது ஒவ்வொன்று சேஞ்ச் ஆகும். ஆனால் நம்ம இடத்துலேருந்து பார்க்கும்போது நம்ம ஒரு ஆளோட இது தான், ஓகேவா? நமக்கு ஆப் ஓப்பன் ஆகலை, அதுதான் ப்ராப்ளம். அந்த மாதிரி ப்ராப்ளம் மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஆனால் கம்பெனி சைடில் ஒருத்தன் ட்ரூவாக பண்ணிகிட்ருக்கவன் அவனுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், சாஃப்ட்வேர் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஓகேவா? இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு ஆப் ஓப்பன் ஆகலைன்னா எனக்கு உடனே 100 மெசேஜ் மேலே வந்துடும், காலைல எழுச்சி பார்க்குறதுமே 100 மெசேஜ் வந்துடும். அப்போ வந்து நான் என்ன பண்ண முடியும், நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க, நான் மேலே சொல்கிறேன், இதுவளோ தான் முடியும். நீங்கள் 100 பேர் மெசேஜ் பண்ணுறனால உடனே ஆப் ஓப்பன் ஆகிறாது, ஓகேவா? அவங்க அங்கே சாஃப்ட்வேரில் கிளியர் பண்ணால் மட்டும்தான் சரியாகும். அப்படி தானே? சம்டைம்ஸில் நம்ம டவுன்லைன்ஸ் நிறைய பேருக்கு நான் திட்டிருப்பேன், சரியா? அதாவது ரொம்ப இதெல்லாம் திட்டிருக்க மாட்டேன், ஏதாச்சும் இதை ரூடாக பேசியிருப்பேன், ஓகேவா? அது யாராக இருந்தாலும் சாரி, ஓகேவா? அப்புறம் வந்து இது இந்த இது 4 நாள் வீடியோ போட்டு 4 நாளாக ஆச்சு, அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணேன், ஓகேவா? தேங்க்யூ, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அப்புறமா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க, எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும், ஓகேவா? பாய் காய்ஸ், தேங்க்யூ.